வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரெண்டே பொருள், ஒரு 50 ரூபா இருந்தால் போதும், வீட்லேயே வந்து அசர் சுவிட்ச் வந்து நம்ம பைக்கில் வந்து செட் பண்ணலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஆசார் சுவிட்ச் வந்து எப்படி வெறும் 50 ரூபாவில் வந்து ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி செட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை இண்டிகேட்டர் ஒயர் கனெக்ஷனில் தான் ஒரு சின்ன இது பண்ணோம். இது வந்து ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து அந்தளவுக்கு கிளியராக வந்து சொல்லலை. ஆனால் சில பேருக்கு புரியாமல் போயிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி செய்யணுன்றது வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பண்ணி காட்ட போகிறோம். இப்போ வந்து கிளியராக வந்து கனெக்ஷனை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறோம், என்னென்ன மாதிரி கனெக்ஷன்லாம் கொடுக்கணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் வந்து இது மாதிரி ரெண்டு ஒயர் போவோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்லெட் கலர், இது மாதிரி எதாவது கலர் கலராக கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பிளாக் கலர் வந்து இருக்கும். பிளாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூட்ரலு, அதை வந்து நீங்கள் கை வைக்க தேவையில்ல. அந்த ரெண்டு கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா, எதாவது கலர் இருக்கும், க்ரீனு இல்லைனா வந்து பர்பிள், இது மாதிரி ரெண்டு கலர் எதாவது இருக்கும், அதை ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம்மளுக்கு, அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டரும் எரியும். அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு சுவிட்ச் கொடுத்து அதிலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சுவிட்ச் வந்து நான் தலைகீழே வச்சுருக்கேன்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், அதை அந்த ஒயரிங் பண்ணுற வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஒயரிங் பண்ணோன்ற டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து இது வந்து நார்மல் இண்டிகேட்டரோட செட்டப் இது. இது 4 இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா, இந்த சைடு 4 இண்டிகேட்டர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ப்ளஸ்ஸு மைனஸ்னு ரெண்டு ஒயர் வந்து போவோம், அதே மாதிரி இதுக்கு தனித்தனியாக போவோம். நீங்கள் அந்த சைடு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இண்டிகேட்டர் எரியும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆன் பண்ணும்போது இந்த ரெண்டு சைடு இண்டிகேட்டர் எரியும், அது ஆஃப் ஆயிரும். இப்படி தான் வந்து நார்மலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இதில் வந்து எப்படி வந்து நம்ம அசால் சுவிட்சை வந்து செட் பண்ண போகிறோன்றது தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதான் அந்த இது, இதில் பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் அந்த இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஆன் ஆஃபுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுன்னா, நார்மல் கனெக்ஷன் எப்பயும் போல் அப்படியே தான் இருக்கும். இதுலேருந்து இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதுக்கு போகிற அந்த நார்மல் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இதில் எர்த்து வரும், அந்த கனெக்ஷன் வந்து அது எதுவும் பண்ண தேவையில்ல. நார்மல் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கையும் வைக்க தேவையில்ல. இப்போ 4 லைட்டும் ஒரே நேரத்தில் எப்படி எரியும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸுலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போகணும். இந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு இதில் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்கு இந்த ரெண்டு ப்ளஸ்ஸே வந்து ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் தான் போடுவோம். அப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளஸ்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு இண்டிகேட்டரும் எரியும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ப்ளஸ்ஸை வந்து கனெக்ட் பண்ணோம். அதுக்குன்னு வந்து நீங்கள் இது மாதிரி டைரெக்டாக கனெக்ஷன் பண்ணிடக்கூடாது. ரெண்டு ப்ளஸ்லேருந்து தனியாக ரெண்டு ஒயராக எடுத்துகிட்டு போகணும்னு நான் வந்து தெளிவாக காட்டுறேன். இப்போ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியும்ல, ப்ளஸ் வந்து வேறு வேறு கலர் கலராக இருக்கும் ஒயரு. நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து கலராக இருக்கும், ஒரு க்ரீன் கலரில் இருக்கலாம், இல்லை பர்பிள் கலர், எதுவுமே கலராக வரலாம். அதுலேருந்து தான் நம்ம வந்து ஒயர் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு ப்ளஸ் வந்து கனெக்ட் பண்ணோம், அது இங்கே கனெக்ட் பண்ணுறக்கூடாது. இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ்லேருந்து ஒயர் ஒரு ஒயர் எடுக்கணும், இந்த ப்ளஸ்லேருந்து ஒரு ஒயர், ரெண்டு ஒயரும் எடுத்துகிட்டு போகணும். இந்த நான் போட்டு காட்டுறேன். இந்த ரெண்டு ப்ளஸ்லேருந்து தான் ஒரு ஒயர் வந்து செப்பரேட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் சுவிட்ச் வரைக்கும். அதில் வந்து ஒன்று வந்து சுவிட்சில் வந்து ப்ளஸுக்கும் ஒன்று வந்து மைனஸுக்கும் கொடுத்துடணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ளஸில் ரெண்டு ப்ளஸ்லேருந்து ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ரெண்டு ஒயர் எடுக்கணும். ஒன்று வந்து சுவிட்சில் இருக்க ப்ளஸுக்கும், இன்னொன்று வந்து சுவிட்சில் இருக்க மைனஸுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் இந்த ஒயரிங் கனெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் போடுவோம், போட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டரும் வந்து எரியும். அவ்வளோதான், இதில் சிம்பிள் கான்செப்ட். ரெண்டு இண்டிகேட்டர் வந்து எரியும், இந்த ரெண்டு சைடு இண்டிகேட்டர் வந்து பவர் இருக்காது அந்த நேரத்தில். நம்ம வந்து இதுமே ஜாயின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு இருக்கிறதுக்கும் வந்து கனெக்ஷன் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டரும் வந்து எரியும். இதில் வந்து கிளியராக இருக்கிறதுக்காக நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து நார்மல், இது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அசர் சுவிட்ச் செட் பண்ண அப்புறம் கனெக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு.
பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து 2 வயர் எடுத்துகிட்டு வரோம், முன்னாடி இருந்து 2 வயர் எடுத்துகிட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னு சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா இண்டிகேட்டர் எப்படி எரியுமோ அதேமாதிரி தனித்தனியாக தான் எரியும். லெஃப்ட் சைடு போட்டால் லெஃப்ட் சைடு எரியும், ரைட் சைடு போட்டால் ரைட் சைடு மட்டும் தான் எரியும். நீ இப்போ இங்கே அசர் சுவிட்ச் வேணுன்றப்போ அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இண்டிகேட்டர் போட்டோன்னா 4 இண்டிகேட்டருமே எரியும். இது வந்து நம்ம வந்து அந்தளவு வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. எப்போயாவது வந்து லாங் ரைடு இல்லை வந்து நைட்டில் நான் ட்ராவல் பண்ணுறேன்றவங்க வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சிம்பிளாகவே ஒரு 50 ரூபாக்குள்ளே வந்து நீங்கள் இதை வந்துட்டு பண்ணிடலாம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் அடாப்டர்லாம் செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 300 ரூபாலேருந்து 400 ரூபாய்க்கு மேலே வந்து ஆகும். நீங்களே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து நீங்களே பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஒயரிங்குமே நீங்கள் வந்து கட் பண்ண தேவையில்லை, ஈஸியாக வந்து நீங்களே பண்ணிக்கலாம். ரொம்ப பட்ஜெட்க்கு ஒரு 50 ரூபான்ற பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த ஒயரிங் வந்து எப்படி பண்ணுன்றதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.